புதுக்காலம் 28 வார வெள்ளிக்கிழமை முதல் வாசகம். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. சகோதர சகோதரிகளே, இது காரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகியிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவது என்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெறும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை. அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையவர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறுகிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த பொழுது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லை. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு